கோவை காந்திபுரம் பகுதியில் 75 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 2ஆம் அடுக்கு மேம்பாலத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. இதில் கோவையின் பிரதான பகுதியான காந்திபுரம் பகுதியில் 2 அடுக்கு மேம்பால பணிகள் 2014ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு காந்திபுரம் பார்க் கேட் முதல் டெக்ஸ்டூல் வரையிலான 4 வழிச்சாலை மேம்பாலம் 120 கோடி ரூபாய் மதிப்பில் 2017ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இதனை 2017 நவம்பர் மாதம் தமிழக முதல்வர் எடப்பாடி நேரில் வந்து திறந்து வைத்தார். இதில் மைசூர், தாளவாடி, பன்னாரி, சத்தியமங்கலம், கோவில்பாளையம், சரவணம்பட்டி, கணபதி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் மேம்பாலத்தை பயன்படுத்தியதால் காந்திபுரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஓரளவுக்கு குறைந்தது. முதல் மேம்பாலத்தில் காந்திபுரம் திருவள்ளூர் பேருந்து நிலையம் பகுதியில் ரவுண்டானா அமைத்திருக்க வேண்டும் என்பது தொடர் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அதன் பின்னர் 2017 மார்ச் மாதம் துவங்கப்பட்ட 100 அடி சாலை முதல் ராமகிருஷ்ணா சாலை வரை 1.75 கிலோமீட்டர் தொலைவில் 75 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் துவங்கப்பட்டு தற்போது பணிகள் முழுவதும் நிறைவடைந்துள்ளது. இந்த மேம்பாலம் 2ஆம் அடுக்காக கட்டப்பட்டுள்ள நிலையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கோவையில் அமைச்சர் வேலுமணி கொடியசைத்து வாகன போக்குவரத்தை துவக்கி வைத்தார். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணவர்களும் அம்மா அறிவித்த திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் அம்மா அரசை வழிநடத்துகிறார்கள். அந்த கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகாலம் இல்லாத வளர்ச்சியை அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் நிதி ஒதுக்கி தொடர்ந்து திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாநகர பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மாண்புமிகு அம்மா அவர்களால் காந்திபுரம் பகுதியில் 2 அடுக்கு மேம்பாலம் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 2014ஆம் ஆண்டு காந்திபுரம் பகுதியில் 194.57 கோடி மதிப்பில் 2 அடுக்கு மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. அப்பொழுது நம்முடைய மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சருடைய பொறுத்தவர்களாக இன்று இந்த பாலத்தை திறந்து வைக்கிறார். அவர்தான் அன்றைக்கு ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்தார். இப்பாலம் ஒன்றை ஒன்று குறுக்காக கடந்து செல்லும் வகையில் 2 அடுக்குகளை கொண்டு கட்டப்பட்ட தமிழகத்தின் முதலாவது 2 அடுக்கு பாலமாக மேம்பாலமாக வேகமாக நடைபெற்ற மேம்பால பணிகளில் 1.75 கிலோமீட்டர் நீளம், 16.6 மீட்டர் அகலத்தில், 120 கோடி மதிப்பில் 4 வழிப்பாதையாக கட்டப்பட்டு முதல் அடுக்கு மேம்பாலம் 30/10/2017 அன்று நிறைவு பெற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களால் 2017ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டது. மக்களின் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இப்பால பயன்பாட்டுக்கு வரப்பெற்றதில் மைசூர், தாளவாடி, பன்னாரி, சத்தியமங்கலம், புளியம்பட்டி, அன்னூர், கோயில்பாளையம், சரவணம்பட்டி, கணபதி மார்க்கமாக செல்லும் வாகனங்கள் முதல் அடுக்கு மேம்பாலத்தினை உபயோகப்படுத்துவதால் காந்திபுரம் பகுதியில் முற்றிலும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படுகிறது. 2ஆம் அடுக்கு மேம்பாலம் 100 அடி சாலை 7வது குறுக்கு சந்தில் தொடங்கி ஜிபி சாலை, ராமகிருஷ்ணா சாலை சந்திப்பினை கடந்து முடிவடையும் வகையில் 75 கோடி மதிப்பிலே 1.75 கிலோமீட்டர் நீளமும் 8.5 மீட்டர் அகலமும் கொண்ட 2 வழிப்பாதையாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்று முதல் அர்ப்பணிக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையம் சாலை, சிவானந்த காலனி, வடவள்ளி, மருதமலை, தடாகம் சாலை, 100 அடி சாலை, காந்திபுரம், கணபதி, சின்னச்சாமி சாலை மற்றும் அவனார் சாலையிலிருந்து மேட்டுப்பாளையம் சாலைக்கு வரும் வாகனங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமையும். இதனால் ஜிபி சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் தவிர்க்கப்படும். மேலும் தற்போது கட்டப்பட்டுள்ள முதல் அடுக்கு மேம்பாலத்தில் மார்க்கெட் பகுதியில் ஏறும் வாகனங்கள் 100 அடி சாலையில் இறங்கும் வகையில் ஒரு இறங்கு பாலமும், கணபதி பகுதியிலிருந்து வரும் வாகனங்கள் ஜிபி சந்திப்பினை தாண்டி இறங்கும் வகையில் ஒரு இறங்கு பாலமும் 25 கோடி மதிப்பீட்டில் கட்டவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை இந்த பாலத்தை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு துவங்கி வைத்தார்கள். இப்பொழுது போக்குவரத்து சென்று கொண்டிருக்கிறது. அவருக்கு, முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த பாலத்தின் அருகிலே
இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்ட மக்களின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மேம்பாலத்துக்கு கோரிக்கை வைத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் அனைத்து அரசு பிரதிநிதிகள், அனைத்து மாவட்ட நம்முடைய கோவை மாவட்ட அனைத்து மக்களின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் உறுதுணையாக இருந்த துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.